ஆவிக்குரிய விடுதலையின் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் மத்தேயு 18:18 வசனத்தின்படி மல்யுத்த ஜபமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். தினமும் இந்த ஜபங்களை செய்து சாத்தானின் கிரியைகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ளலாம். இதன் விலை ₹100 மட்டுமே. ஏசபெலின் ஆவியை துரத்தும் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் ஏசபெலின் ஆவிகளின் கிரியைகளையும் அதன் தந்திரங்களையும் அளிக்கலாம். இதன் விலை ₹30 மட்டுமே. லிவியதானின் ஆவியை மேற்கொள்ளுதல் என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுங்கள். வலு சர்ப்பமாகிய லிவியதானின் ஆவியை பற்றிய சகல கிரியைகளை அறிந்து கொள்ளவும் அதன் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அளிக்கும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம். இதன் விலை ₹50 மட்டுமே. எல்லா வேதாகம கடைகளிலும் கிடைக்கும். BM அலுவலகத்திலும் கிடைக்கும். தொடர்புக்கு 9442323210 9443054183. விடுதலை ஊழிய கையேடு என்ற இந்த புத்தகம் விடுதலை ஊழியம் செய்கிறவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியை போல இருக்கும். இந்த புத்தகத்தின் மூலம் பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கும் 40 படிகளை அறிந்து கொள்ளலாம். மற்றவர்களின் வாழ்க்கையில் உள்ள தலைமுறை மற்றும் பில்லிசுனிய சாப கட்டுகளையும் வியாதியின் கட்டுகளையும் அடிமைத்தன பாவ கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் கட்டவிழ்க்கும், செயலக்க பண்ணும், அழிய பண்ணும் வழிமுறைகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தின் விலை ₹100 மட்டுமே. எல்லா வேதாகம புத்தக கடைகளிலும் கிடைக்கும். எமது BM அலுவலகத்திலும் நேரடியாகவோ தபால் அல்லது கொரியர் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 9442323210 9443054183. நடத்தும் கட்டவிழுக்கும் விடுதலை முகாம் சனிக்கிழமை தோறும் காலை 11 முதல் 2 வரை. இடம் BM சர்ச், மங்கள் மால், ராஜாஜி பூங்கா மற்றும் வாட்டர் டேங்க் எதிர்புறம், தூத்துக்குடி. விடுதலையின் போதகமும் ஜபமும் ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், டைரக்டர் ஆஃப் மிஷன் BM. பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ரசிக்கணும் வார்த்தையாலும் குளித்தாலும் என்னத்தை செய்தாலும் கத்தரை மகிமைப்படுத்தும், கத்தரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு செயல் அது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விடுதலையின் கூட்டம் நடைபெறுகிறது. பில்லிசூனிய கட்டிலிருந்து விடுதலை பெறவும், தலைமுறை சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிலுவையிலே இயேசு ஏற்படுத்தின நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள கடந்து வாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. தொடர்புக்கு டாக்டர் எஸ்தர் ரால்ஸ்டன், 9442323210 9976433480. ஞாயிறு ஆராதனையின் ஒழுங்குகள். முதலாம் ஆராதனை காலை 9 முதல் 12 வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 முதல் 8 வரை. முதலாம் ஞாயிறும் மூன்றாம் ஞாயிறும் திருவிருந்து ஆராதனை உண்டு. எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கடந்து வாருங்கள். நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபையிலும் ஐக்கியம் வைத்திருக்கவில்லை என்றால் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வாருங்கள். தேவன் ஆவியா இருக்கிறதினாலே அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடந்து வாருங்கள். நாம் நோக்கத்தை நிறைவேற்றவும் தேவனுடைய பரிசுத்தத்தை இப்பூமியிலே வெளிப்படுத்தவும் கடந்து வாருங்கள். இடம் BM சர்ச், மங்கள் மால், ராஜாஜி பூங்கா மற்றும் வாட்டர் டேங்க் எதிர்புறம், தூத்துக்குடி. ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், தலைமை போதகர் BM சர்ச். உங்க பிரயாசங்கள் முயற்சிகளை அதிகாரிகள் அங்கீகரிக்க பண்றாரு. உங்க பிரயாசங்கள் முயற்சிகளை ராஜாக்கள் அங்கீகரிக்க பண்றாரு. ஓ ஜீசஸ்,
எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் யாரெல்லாம் உன்னை பார்க்கிறாங்களோ அவர்கள் கண்கள்லாம் உனக்கு தயவு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, உன் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பாங்க, படிப்புக்கு ஃபீஸை கட்டுவாங்க. ஓ ஜீசஸ், ஓ வேலையில் ஊழியத்தில் உதவி செய்வாங்க. ஓ ஜீசஸ், கண்களை கிருபை கிடைக்கும், கிடைக்கும், கிருபை கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஓ காண்கிற எல்லார் கண்களை கிருபை கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு டாக்டர் எஸ்தர் ஆல்ஸ்டன் 9442323210 9976433480. கர்மியான தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49:15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஐசாயா சாப்டர் 49:15-16, நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை, அந்த பாலகனை என்ற இடத்துல சக்கிங் சைல்டு, பாலுங்கிற குழந்தை, புதிதாய் பிறந்த குழந்தை தாய்ப்பாலை குடிக்கும் பொழுது அவ்வளவு வேகமாக, அதுக்கு ஒரே எண்ணம் வயிற்றை நிரப்புவது தான். கர்மியானது அவ்வளோ அவ்வளவு வாஞ்சியோடு கூட அவ்வளவு சக் பண்ணி குடிக்கும். அந்த போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். கர்ப்பத்தின் பிள்ளைகள், கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் ஸ்திரீயானவள் கூட பாலகளை மறந்தாலும் நான் அவர்களை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Isaiah chapter 49 verses 15 and 16. Can a woman forget her sucking child that she should not have compassion on the son of her womb? Yeah, they may forget, yet I will not forget thee. 16th verse, behold, I have graven thee upon the palms of my hands, thy walls are continually before me. கர்த்தரினை கைவிட்டார், ஆண்டவரினை மறந்தால் என்று சொல்கிறாள். வசனம் 14, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்கிறாள். இங்கு சீயோன் என்ற பதம் தேவனுடைய ஊழியக்காரரை குறிக்கிறது. இங்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற சீயோன் என்ற பதம், But Zion said, The Lord hath forsaken me, and my Lord hath forgotten me. Isaiah chapter 49 verse 14. Here Zion indicates the servants of God. தேவனுடைய ஊழியர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. சீயோனில் இருக்கிறவர்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள். எவ்வளவு வருஷம் ஆகி நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆனாலும், ஊழியத்தில் எவ்வளவு அனுபவங்கள் ஆனாலும், நாம புதிதாய் பிறந்த குழந்தைகள், பால் உண்கிற குழந்தைகள். சத்த மாமேன்னு சொல்லுங்க. கருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு தாயின் அன்பை உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர். சங்கீதம் 138:8, சாம்ஸ் 138:8 says, God has finished everything for me. யாவையும் எனக்காக செய்து முடித்தான். கருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் எல்லாம் ஒரு தாய் பாதுகாப்புகள் மாத்திரமல்ல, ஒரு தாய் முன்னதாகவே காரியங்களை ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறவள். சத்தமாமேன்னு சொல்லுவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனால் அவைகளை ஆவியானவரோ நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க ஒரு மேல சொப்பனத்தில் கற்பனையில் கூட எண்ணியிருக்க மாட்டீங்க சில ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிறார். யாக்கோபு யோசிக்கவே இல்லை, எகிப்தில் எனக்கு ஒரு கோசை நாடு கிடைக்கும் என்று. எனக்கு அருமையான தேவஜனமே, 10 வாதைகளினால எகிப்தை அடிக்கும் பொழுது கோசை நாட்டில் ஒரு பெரிய பாதுகாவல் எல் சடாய், அந்த கோசை நாட்டில் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறவராக இருந்தார், ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருந்தார். சுற்றிலும் எகிப்திலே காரில் வந்தபோது அங்கே கோசை நாட்டிலே வெளிச்சம் இருந்தது. சதம அமைன்னு சொல்லுவோமா? எல்லாவற்றையும் முன்னதாக ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிற தேவன். கோசே நாடு இன்னைக்கு உங்களுக்கு உண்டு, கோசே என்ற இடம் உண்டு, உங்களுக்கு அந்த ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன். தாவீது நினைச்சான், ஆண்டவரே ரொம்ப ஜெபம் பண்ணா, நான் ஒரு ஆலயத்தை உமக்கு கட்ட வேண்டும் ஆண்டவரே.
ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, நீ ரத்தம் சிந்தி இருக்கிறாய், நீ கட்ட முடியாது, ஆனால் நான் ஒரு வீட்டை உனக்கு கட்டி தருகிறேன். கட்டி கொடுத்தார். அம்மையின் சொல்லுங்க, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருகிறேன். டேவிட், யூ மே நாட் பி ஏபிள் டு பில் த டெம்பிள் ஆஃப் காட், யுவர் சன் சாலமோன் வில் டூ இட், பட் ஐ வில் பில்ட் ஏ ஹவுஸ் ஃபார் யூ. இதை கத்த சொல்லுகிறேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன். உனக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல், சொந்த ஒரு இடம் இல்லாமல், ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனே, சொந்தமாக கட்டித்தருவேன்னு சொல்கிறாரு. எகிப்திலையும் அவர் கட்டி கொடுக்க முடியும், இடத்தை கொடுக்க முடியும், கானானை அவர் நமக்கு தர முடியும். நமக்கு உரியது கானான், கைகளை தட்டி நமக்குரிய கானான் நமக்கு வந்து சேர்வதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை, அவைகளை ஆவியானவரோ வெளிப்படுத்தி இருக்கிறார். கருமையான தேவ ஜனமே, ஒரு விமானம் ஒன்று கடத்தப்பட்டது. அந்த விமானம் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள பயணிகளோடு கடத்தப்பட்ட போது, அது ஒரு ஒரு நாள் அந்த விமானத்திலேயே பயணிகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதிரடி படைகளுடைய உதவியினாலே அதில் உள்ள பயணிகள் எல்லாரும் பத்திரமாக 24 மணி நேரத்தில் மீட்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த பிளைன்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு தாய் தன் கை குழந்தையோடு கூட இறங்கி வருகிறாள். 24 மணி நேரம் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வரும்போது அவருடைய முகத்தில் அவ்வளவு களைப்பாம். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அதுக்குன்னு செய்ய வேண்டிய காரியங்கள், மனதில் துக்கம், பிள்ளை செத்துவிடக்கூடாதோ, எப்போ விடுவிக்கப்படுவோம். அந்த இடத்துல அந்த பயணிகள் எல்லாவற்றிலையும் அந்த குழந்தைய வச்சு இந்த தாய் தான் அதிகமாக துக்கப்பட்டிருந்தாளாம். சதுமாமேன்னு சொல்லுது, அதான் தாயினுடைய அன்பு. சதுமாமேன்னு சொல்லுவோமா, தாயினுடைய அன்பு தான். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விமானத்தில் தூங்கினாங்கன்னா, ஆனால் இந்த தாய் தூங்கவே இல்லையாம், தன் பிள்ளையை பார்த்து கொண்டே இருந்தாலாம். பிள்ளைக்கு ஏதாவது ஆய்விடக்கூடாதே. தாயை போன்ற தேவன் எல்ஷடாய், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கார் ஓட்டும் போது நம்ம தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் தன் ஜனங்களை அறிந்து வைத்திருக்கிறார். எல்ஷடாய் தன் ஜனங்களை அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்கு தாய் வீடு பரலோகம் தானே? அப்போ பரலோகம் தான் நமக்கு தாய் வீடு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பரலோகம் தான் உங்களுக்கு தாய் வீடு. தேவனை பார்க்கணும்னு சொல்லி நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது ஒரு நான் அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தினேன். ஆண்டவரை சீக்கிரம் பார்க்கணும்னு 50 தூக்க மாத்திரை போட்டான். அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், 3 days ஐசியூவில் இருந்து பிழைச்சான். இந்த கருமையான தேவஜனமே, தப்பான எண்ணம் கொண்டு விடக்கூடாது. அவரை கண்ணால் பார்க்கலனாலும் இருதய கண்களால் தரிசிக்க முடியும். அதான் வார்த்தை, அவர் எழுதி கொடுத்த வார்த்தை 66 புத்தகம். அந்த வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை சத்தியத்தினாலே கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார். அந்த வார்த்தை தாயை போன்ற தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, உன் முகத்தை காண்பேன். ஆதி ஆகமம் 48:11 வாசியங்கள் வேகமாக முடிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். அருள் செய்தார். இஸ்ரவேல் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறான், யோசேப்பே என் மகனே, நான் உன்னை காண்பேன்னு நினைக்கவே இல்லை, நினைக்காத காரியங்கள் நடக்க போகிறது. இந்த வருடத்திலே கர்த்தர் நீங்க நினைக்காத காரியங்களை, கனவுல கூட சொப்பனத்துல கூட நினைக்காத காரியங்களை கர்த்தர் நினைக்க நடக்க பண்ணுகிறார். And Israel said unto Joseph, I had not thought to see thy face. God had sowed me also thy seed. உன் முகத்தை பார்ப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் உன்னையும் பார்க்க செய்தார், உன் பிள்ளைகளையும் பார்க்க செய்தார். கரங்களை தட்டி கத்திர மயமைப்படுத்துங்க. நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். அது ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சிலர் முகத்தை பார்க்கவே முடியலன்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். அந்த முகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை. சத்தமாக அமைய சொல்லுங்க,
பார்க்கிறதுக்கு ஒரு கிருபை. நீங்க நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை, நான் ஜெபிக்கவே இல்லை இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. நான் ஜெபிக்கவே இல்லை இந்த அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. நான் எண்ணவே இல்லை என் வாழ்க்கையில எண்ணிக்கு என்னுடைய எண்ணத்திற்கோ பாடுபட்டு என் தேவன் கிரியை செய்தார், எல் ஷடாய் கிரியை செய்தார் என்று சொல்வீர்கள். பியாண்ட் யுவர் இமேஜினேஷன் காட் இஸ் டூயிங் தி மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ். இன்று தேவனுடைய சத்தத்திற்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்ப்போம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு கர்த்தரோடு கர்த்தராக இயேசுவோடு யாதொரு தொடர்பும் இன்றி அவன் அவ்வளவு தூரம் பிரிக்கப்பட்டிருந்தாள். எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு யாக்கோபு தன் மகனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்த அந்த ஏக்கம் இருந்தது. ஏற்கனவே சொன்னேன், யோசேப்பு தேவனுடைய அந்த யோசேப்பின் இடத்துல தேவனை வைத்து பாருங்கள். யாக்கோபு அங்கே யோசேப்பு மறித்து விட்டான் என்று நினைத்து கொண்டிருந்தான். என் வாழ்க்கையில் செயல்பட முடியாது தேவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். எத்தனையோ காலங்கள் அவரை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எல் ஷடாய் தேவன் உன்னை கையில ஏந்தி சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன். எசே 33:10 உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கர்மியான தேவ ஜனமே, கருமையான தேவ ஜனமே, வாட் யூ ஹவ் நாட் தாட் இன் யுவர் மைண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். த பிளஸிங்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் யுவர் லைஃப். நீ எதை நினைக்கவில்லையோ, எதை ஜெபிக்கவில்லையோ அதை கர்த்தர் கொண்டு வருகிறார். கட்டாத வீட்டை, நட்டாத திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க வல்லவர். உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிறவர், உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நான் துவக்கின ஒரு வேளை என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அதன் முடிவு, அந்த செயலினுடைய, அந்த தொடங்கின காரியத்தினுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆண்டவரே, the end shall be a blessed one. அதுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். 22 யாக்கோபை சிச்சித்து உருவாக்கினவர், 17 உனக்கு கூட்டி கொடுத்து அவனை எழுத்திலே தன் மகனின் அரவணைப்பில் வாழ வைத்தார். கானான் பூமியை யாக்கோபுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எகிப்திலே கோசேன் நாடும் உண்டாயிற்று. கருமையான தேவ ஜனமே, யாக்கோபில் இருந்து தோன்றின 12 12 கோத்திரமானார்கள், அவர்கள் உலகத்தை நிரப்பினார்கள். The 12 children of Jacob became the 12 tribes. The 12 tribes filled the earth. அவர்கள் எல்லாம் பூமியை நிரப்பினார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் பார்வோனை ஆசீர்வதிப்பீர்கள். போக்கும் வரவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களிடத்துல வந்து என்னை ஆசீர்வதிங்கயா, எனக்கு ஒரு சின்ன ஜோமனுங்கன்னு வந்து கேட்பாங்க. பீப்புள் கம் டு யூ சீக்கிங் ஃபார் அட்வைஸ், சீக்கிங் ஃபார் த கவுன்சல். பீப்புள் வில் கம் டு யூ, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. பீப்புள் ஹூ ஹேவ் ஹேட்டட் யூ, தே வில் கம் டு யூ அண்ட் சே ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. ஐ ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ, நான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டேன், நான் உங்களை தப்பா புரிஞ்சிட்டேன், இட மன்னிங்க. இயேசுவே, இயேசுவே, பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 மணி வரை, ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை, திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை, தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, அபிஷேக ஜபக்கூடுகள் மாலை 6:00 முதல் 8:00 வரை, புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை,
திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை மங்கள்மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜன், தலைமை போதகர் பிஇஎம் சபை, இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம். ஆவிக்குரிய விடுதலையின் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் மத்தேயு 18:18 வசனத்தின்படி மல்யுத்த ஜபமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். தினமும் இந்த ஜபங்களை செய்து சாத்தானின் கிரியைகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ளலாம். இதன் விலை ₹100 மட்டுமே. ஏசபெலின் ஆவியை துரத்தும் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் ஏசபெலின் ஆவிகளின் கிரியைகளையும் அதன் தந்திரங்களையும் அளிக்கலாம். இதன் விலை ₹30 மட்டுமே. லிவியதானின் ஆவியை மேற்கொள்ளுதல் என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுங்கள். வலுசற்பமாகிய லிவியதானின் ஆவியை பற்றிய சகல கிரியைகளை அறிந்து கொள்ளவும் அதன் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அளிக்கும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம். இதன் விலை ₹50 மட்டுமே. எல்லா வேதாகம கடைகளிலும் கிடைக்கும். பிஎம் அலுவலகத்திலும் கிடைக்கும். தொடர்புக்கு 9442323210 9443054183. பிஎம் மிஷனரி ஸ்தாபனம் நடத்தும் கட்டவிழுக்கும் விடுதலை முகாம் சனிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 2 மணி வரை. இடம் பிஇஎம் சர்ச், மங்கள்மால், ராஜாஜி பூங்கா மற்றும் வாட்டர் டேங்க் எதிர்புறம், தூத்துக்குடி. விடுதலையின் போதகமும் ஜெபமும் ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், டைரக்டர் ஆஃப் மிஷன் பிஇஎம். பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது ரசிக்கணும் வார்த்தையாலும் குளித்தாலும் என்னத்தை செய்தாலும் கத்தரை மகிமைப்படுத்துவோம். கத்தரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு செயலா அது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விடுதலையின் கூட்டம் நடைபெறுகிறது. பிலிசூனிய கட்டிலிருந்து விடுதலை பெறவும், தலைமுறை சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிலுவையிலே இயேசு ஏற்படுத்தின நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள கடந்து வாருங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. தொடர்புக்கு டாக்டர் எஸ்தர் ரால்ஸ்டன், 9442323210 9976433480. ஆவிக்குரிய விடுதலையின் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் மத்தேயு 18:18 வசனத்தின்படி மல்யுத்த ஜபமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். தினமும் இந்த ஜபங்களை செய்து சாத்தானின் கிரியைகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ளலாம். இதன் விலை ₹100 மட்டுமே. ஏசபெலின் ஆவியை துரத்தும் ஜபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் ஏசபெலின் ஆவிகளின் கிரியைகளையும் அதன் தந்திரங்களையும் அளிக்கலாம். இதன் விலை ₹30 மட்டுமே. லிவியதானின் ஆவியை மேற்கொள்ளுதல் என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுங்கள். வலுசற்பமாகிய லிவியதானின் ஆவியை பற்றிய சகல கிரியைகளை அறிந்து கொள்ளவும் அதன் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அளிக்கும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம். இதன் விலை ₹50 மட்டுமே. எல்லா வேதாகம கடைகளிலும் கிடைக்கும். பிஎம் அலுவலகத்திலும் கிடைக்கும். தொடர்புக்கு 9442323210 9443054183.
சர்ச் ஞாயிறு ஆராதனையின் ஒழுங்குகள். முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. முதலாம் ஞாயிறும் மூன்றாம் ஞாயிறும் திருவிருந்து ஆராதனை உண்டு. எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கடந்து வாருங்கள். நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபையிலும் ஐக்கியம் வைத்திருக்கவில்லை என்றால் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறதினாலே அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடந்து வாருங்கள். நாம் நோக்கத்தை நிறைவேற்றவும் தேவனுடைய பரிசுத்தத்தை இப்பூமியிலே வெளிப்படுத்தவும் கடந்து வாருங்கள். இடம் BEM சர்ச், மங்கள் மால், ராஜாஜி பூங்கா மற்றும் வாட்டர் டேங்க் எதிர்புறம், தூத்துக்குடி. ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், தலைமை போதகர் BEM சர்ச். உங்க பிரயாசங்கள் முயற்சிகளை அதிகாரிகள் அங்கீகரிக்க பண்றாரு. உங்க பிரயாசங்கள் முயற்சிகளை ராஜாக்கள் அங்கீகரிக்க பண்றாரு. ஓ ஜீசஸ், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் யாரெல்லாம் உன்னை பார்க்கிறாங்களோ அவர்கள் கண்கள்லாம் உனக்கு தயவு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, உன் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பாங்க, படிப்புக்கு ஃபீஸை கட்டுவாங்க. ஓ ஜீசஸ், ஓ வேலையில் ஊழியத்தில் உதவி செய்வாங்க. ஓ ஜீசஸ், கண்களை கிருபை கிடைக்கும், கிடைக்கும், கிருபை கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு, ஓ காண்கிற எல்லார் கண்களும் கிருபை கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு டாக்டர் எஸ்தர் ரால்ஸ்டன், 9442323210, 9976433480. ஆவிக்குரிய விடுதலையின் ஜெபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் மத்தேயு 18:18 வசனத்தின்படி மல்யுத்த ஜெபமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். தினமும் இந்த ஜெபங்களை செய்து சாத்தானின் கிரியைகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்ளலாம். இதன் விலை ₹100 மட்டுமே. ஏசபெலின் ஆவியை துரத்தும் ஜெபமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். இந்த புத்தகத்தின் மூலம் ஏசபெலின் ஆவிகளின் கிரியைகளையும் அதன் தந்திரங்களையும் அளிக்கலாம். இதன் விலை ₹30 மட்டுமே. லிவியதானின் ஆவியை மேற்கொள்ளுதல் என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுங்கள். வலுசற்பமாகிய லிவியதானின் ஆவியை பற்றிய சகல கிரியைகளை அறிந்து கொள்ளவும் அதன் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அளிக்கும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம். இதன் விலை ₹50 மட்டுமே. எல்லா வேதாகம கடைகளிலும் கிடைக்கும், BEM அலுவலகத்திலும் கிடைக்கும். தொடர்புக்கு 9442323210, 9443054183.